हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே டேஸ்டியான பருப்பு பாயாசம் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆல்ரெடி நம்ம சேனல்ல அட பாயாசம் அப்புறமா பலாப்பழ பாயாசம் ரெண்டும் எப்படி பண்றதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோக்கான லிங்க்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க सो वांगे फर्स्ट परुप्पु पायसम पन्रदुक्कु एन्नेल्लाम तेवैयान पोरुल्नु सोल्लि पार्क्कलाम फर्स्ट मेन इंग्रेडिएंट वंदु परुप्पु पासि परुप्पु एडुत्तुक्कोंग पायसत्तुक्कु इंद परुप्पु रोम्बवे टेस्टिया इरुक्कुम इदु सिरुबैत्तम परुप्पुन्नु कूड सोल्लुवोम अडुत्ததா ஜவ்வரிசி எவ்வளவு பருப்பு எடுக்கறோமோ அதுல பாதி அளவு இல்லனா அதை விட கம்மியான அளவு ஜவ்வரிசி நம்ம எடுத்தா போதும் நான் இன்னைக்கு 100 கிராம் பருப்பு அப்புறமா 50 கிராம் ஜவ்வரிசி எடுத்துர்க்கேன் அடுத்ததா முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறமா ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு இன்னைக்கு தேவைப்படும் கடைசியா வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு வெல்லம் நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு வெல்லம் யூஸ் பண்றேன் நீங்க உங்களோட இனிப்புக்கு ஏத்த மாதிரி அளவு கூட்டவோ குறைச்சுக்கவோ செஞ்சுக்கலாம் இத தவிர நமக்கு முந்திரியையும் கிஸ்மிஸையும் வறுத்து எடுக்கிறதுக்கு நெய் தேவைப்படும் सो वांग पन्ना स्टार्ट पनीरला फर्स्ट और पैन ला तन्नी हीट पनीकला अदला नम्मा परप्प वेग वेके पोरो परप्प वेग वेकरदुक्कु मुन्नाडी परप्प लाइटा वरुत्तु एडुत्तु वच्चिरुक्केन सो इप्पो इदा वंदु नम्मा ऐड पनीरला ना इप्पो कुकर ला इल्लामा नार्मला वेग वेकरदनाल ओरु 25 ल इरुंदु 30 निमिषम आगुम इंदा परप्पु वेगरदुक्कु सो इप्पो ना इदा मूडी पोट्टु वेग वच्चिक्किरेन பருப்பு வெந்திட்டிருக்க இதே நேரத்துல நம்ம இன்னொரு ஸ்டவ்ல ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம் பருப்பு வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா நம்ம ஜவ்வரிசி வேக வச்சோம்னா ரொம்ப டைம் எடுக்கும் பாயாசம் ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு சோ சைமல்டேனியஸா ஒரு ஸ்டவ்ல பருப்பும் இன்னொரு ஸ்டவ்ல ஜவ்வரிசியை வேக வச்சிருங்க அப்போ உங்களுக்கு பாயாசம் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிரலாம் சோ ஜவ்வரிசியும் ஒரு 25 ல இருந்து 30 நிமிஷம் நல்லா குக்க ஆகட்டும் ஜவ்வரிசி வந்து நல்லா வெந்து கண்ணாடி மாதிரி வரணும் அப்போ வந்து ஜவ்வரிசி வெந்திருச்சுன்னு அர்த்தம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு பருப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஜவ்வரிசி செக் பண்ணி பார்க்கலாம் ஜவ்வரிசி ரெடி ஆயிடுச்சான்னு ஜவ்வரிசியும் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாத்தீங்கனாலே தெரியுது நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கு சோ இப்போ இந்த வெந்த ஜவ்வரிசியை நம்ம அந்த பருப்பு கூட ஆட் பண்ணிக்க போறோம் सो इत वो नम्ब परपोड़ आड पड़ा इनमें नम्बर वेल तरच एड़कल ऐन वूसी फर्स्ट वो बॉयल पड़ी करेचे अदक्रम विकटी नम्बर पायस सेतको सो इन नम्बर तीक वे अड पड़ो वो करेजा मट पाद्रि நரே நேரம் பாயில் ஆக வேணாம் வெல்லம் கரஞ்சதுக்கு அப்புறமா அத ஒரு வடிகட்டி வச்சு நம்ம பாயசத்துல அத ஆட் பண்ணிக்கலாம் சோ இப்போ வெல்லம் ஆட் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் நம்ம பாயாசம் இப்போ ரெடி ஆயாச்சு இப்போ கடைசியா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் நம்ம ஆட் பண்ணிருக்கோம் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா லாஸ்டா நான் வந்து இப்போ தேங்காய் பால் வந்து 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போறேன் இது ஆப்ஷனல் தான் இது ஊத்துனா உங்களுக்கு என்ன கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் பட் தேங்காய் பால் இல்லனா நீங்க இத ஸ்கிப் பண்ணிக்கலாம் பட் பசும்பால் ஆட் பண்ணிராதீங்க பசும்பால் ஆட் பண்ணா அந்த அளவுக்கு நம்மளோட பருப்பு பாயாசம் டேஸ்டா இருக்காது சோ தேங்காய் பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இது ஒரு 2 நிமிஷம் லைட்டா பாயில் ஆனா போதும் நம்மளோட பாயாசம் ரெடி ஆயாச்சு சோ அந்த 2 நிமிஷம் இருக்கிற டைம்ல நம்ம முந்திரிய கிஸ்மிஸும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நெய்ல सो अदुक्कु ना ओरु चिन्ना पैनल नेय ऐड पण्णिरुक्केन 2 टेबिस्पून अलवुक्कु इनी मुंद्रियुम किस्मिसुम पोट्टु फ्रै पण्णि एडुत्तुक्करेन मुंद्रियुम किस्मिसुम फ्रै आनोन्ने अद नम्म पायसत्तुल कोट्टिडलाम इप्पो मुंद्रियुम किस्मिसुम फ्रै आयिडुच्चु अद पायसत्तुल नम्म ऐड पण्णिट्टोम इप्पो नम्मलोड टेस्टियान परुप्पु पायसम रेडी आयिडुच्चु
நம்ம நார்மலா வீடுகள்ல அதிகமா வந்து பால் பாயாசம் தான் செய்வோம் ஏனா பருப்பு பாயாசம் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைப்போம் பட் அப்படி இல்ல ரொம்ப சிம்பிளாவே இதுவும் வீட்ல பண்ணிரலாம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும் ரொம்ப ஹெல்தியும் கூட கண்டிப்பா இத நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க Thank you for watching.